ஊழியறிக்கை வந்து போன வார ஊழியறிக்கையினுடைய தொடர்ச்சி தான். போன வாரம் யார் குறித்து பார்த்தோம், எந்த ஊரில் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? கொலம்பியா மாகாணத்திலேருந்து, கொலம்பியா நாட்டிலேருந்து தான் போன வாரத்துக்கான ஊழியறிக்கை இருந்தது. வில்லிங்டன் அப்படின்ற ஒரு சகோதரரை குறித்து நாம் பார்த்தோம். அவர் வந்து என்ன அப்படின்னா, மதுபானத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தவர், மதுவுக்கு அடிமையாக இருந்தவர், எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். அவர் வந்து எப்போ முதன் முதல்ல வந்து குடிக்கு அடிமையானார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய 14 வயசுனா என்ன படிச்சுட்ருப்பாங்க, 8 இல்லைன்னா 9 நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏஜில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, குடிக்கு வந்து அடிமையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துட்டு நான் இந்த வாரத்துக்கானது போகிறேன். 17 வயசுலேயே அவரோட பெற்றோரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அப்போலேருந்தே அவர் வந்து பயங்கர ஒரு குடிகாரராக மாறியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணோட வந்து லிவிங் டுகெதராக தான் இருந்திருக்காரு, திருமணம் செய்யாமல் அவங்களோட தான் இருந்திருக்காரு. ஆனாலும் அப்போலேருந்தே வந்து ஆண்டவர் வந்து அவரோட வந்து ஒரு ஊழியக்காரர் மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஜேமி அப்படின்ற ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் அவரை சந்தித்து அவர்கிட்ட தொடர்ந்து பேசுகிறாரு, நீ குடிப்பழக்கத்தை விட்டு வெளியில் வா, உனக்காக ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஊழியத்தை வச்சுருக்காரு அப்படின்ற காரியத்தை. அவர் வந்து அதை கேட்கும்போதெல்லாம் நானும் அட்வென்டிஸ்ட் தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே வராமலே இருந்திருக்காரு. ஆனாலும் வந்து பல வருடங்கள் கழித்து அவர் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். அவர் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் வந்து இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் வந்து அவரோட குடிப்பழக்கத்தை நிறுத்தின பிறகு அவரோட வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் குடிப்பழக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு நிலையான ஒரு வேலை கிடையாது, பயங்கர கடன் சுமையில் வந்து அவர் அவஸ்தப்பட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பையனும் இருந்திருக்காங்க 12 வயசில். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அவரும் வந்து அந்த பெண்ணும் வந்து திருமணம் செய்யாமலே தான் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. வேலை கிடச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடன்களை எல்லாம் அடைக்க முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுனால அதே பெண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு முறையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிருக்காங்க. அதோட முக்கியமாக என்னன்னாக்க, அவரோட மனைவி அவர் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்து அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அவருடைய அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு, அது அஞ்சேமி தான் வந்து சொல்கிறாரு, உனக்காக வந்து ஆண்டவர் வந்து நிறைய திட்டங்களை வச்சுருக்காரு, நீ வந்து நிறைய அவருக்காக வந்து செய்யணும், ஊழியம் பண்ணணும், நீ வந்து நிறைய பேருக்கு வந்து உதவ போகிற அப்படின்ற காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் என்ன மாதிரியான ஊழியம் அப்படின்றது வந்து அப்போ அவருக்கு புரியலை. ஆனால் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்படின்னா, மது பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்களுக்காகத்தான், அவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து தன்னை தெரிஞ்செடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞானஸ்தானம் வாங்கின பிறகு ஒரு மாதம் கழித்து அவர் நடந்து போகும்போது ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் அப்படியே நின்றுருக்காரு. அவர் நின்ன உடனே அவர் அப்படியே பார்த்துருக்காரு. இது வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு வீடியோ அந்த எல்லாமே இருக்குது, இங்கே நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் போய் பார்க்கலான்ட்டு. அந்த தெருவை பார்க்குறாரு. அந்த தெரு வந்து அந்த கொலம்பியா நாட்டில் இருக்கிற அந்த தெரு வந்து ரொம்ப ஃபேமஸான தெரு. முழுக்க முழுக்க என்ன தான் இருக்குது, பார்ஸ் தான் இருக்குது. பார்னால் இந்த குடிக்கிறதுக்கான அந்த கடைகள் வந்து முழுக்க இருக்கிறதான மதுக்கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த சத்தம் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுது, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ என்ன பண்ணணும், உதவணும். முன்னாடி நீ குடிச்சிட்டு இருந்த, இப்போ இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ண போகிற, உதவி செய்ய போகிற. அதுக்கான வாய்ப்புகளை வந்து நான் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். அதே போல் இதுக்குள்ளே போய் நீ பின்வாங்கி விழுந்துருவியோன்ற பயம் உனக்கு வேண்டாம். நீ பின்வாங்காமல் இருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்றதான ஒரு சத்தம் அவருக்குள்ளே கேட்ட உடனே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகாமல் உடனே நேராக சபைக்கு போகிறாரு. சபைக்கு போன உடனே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஜேமி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு யோசனை இருக்குது அப்படின்றாரு. உடனே அந்த ஜேமியும் சொல்கிறாரு, எனக்கும் உன்னை குறித்து ஒரு யோசனை இருக்குது, சரி நீ முதல்ல உன்னோட யோசனையை சொல்லு அப்படின்ன உடனே அவர் இந்த யோசனையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பாருக்கு எல்லாம் போய், அதாவது இந்த மதுபான கடைகளுக்கெல்லாம் போய் நான் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்ட உடனே ஜேமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜேமியோட மனசுலேயும் அதே திட்டம் தான் இருந்திருக்கு. அப்போ ஆண்டவர் தான், ஆவியானவர் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்க இந்த யோசனையை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காரு, இது எதேச்சியாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு,
அடுத்த வாரத்திலேயே வந்து ஓய்வு நாள் மதிய வேளையில் அந்த மாதிரி வந்து வில்லிங்டன் வந்து அந்த மதுபான கடைகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பைபிள் கிளாஸ்க்கு வாங்க, எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வச்சு நடத்துகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவரே எதிர்பார்க்கல. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 பேர் வந்திருக்காங்க. நம்ம சாதாரணமாக போய் கூப்பிட்டாலும் கூட எத்தனை பேர் வருவாங்க, ஆனால் ஒரு மதுபான கடையில் ஒரு 2-3 மதுபான கடைகள் அவர் கூப்பிட்டதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. முதல் வேதப்பாட வகுப்புக்கே வந்து 11 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரோட வீட்டில் வந்து என்ன ஆகலை, இடமே பத்தலை. அவ்வளோ மக்கள் குடிக்க அடிமையானவங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்து வந்து வேறு ஒரு அரங்கம் மாதிரி எடுத்து அந்த ஒரு இடத்துல வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாரு. இவ்வளோ பேர் வராங்களேன்னுட்டு அந்த பெரிய வீட்லேயும் இடம் கொள்ளாத அளவுக்கு மக்கள் வர ஆரம்பித்த உடனே அவர் வந்து ஒரு அரங்கத்தை வந்து எடுத்து அவர் அங்கே வந்து கூட்டங்களை நடத்துகிறாரு. நிறைய மக்கள் வந்து ஞானஸ்நானம் பெற ஆரம்பிச்சிருக்காங்க. சபைக்கு வரவங்களோட கூட்டம் வந்து அதிகமான உடனே இனிமேல் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த இடமும் பத்தாது, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சொந்தமாக ஒரு இடம் வாங்கினா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒரு சபையாக நிறுவி இதை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அவர் அப்படி ஜெபிச்சுட்டு அவர் அப்படி ஜெபிக்கும்போது அவருக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு என்னென்னா, 16 வயசில் அவர் முத முதல்ல குடிக்க அடிமையானப்போ அவர் போய்கிட்டு இருந்த அந்த மதுபான கடைக்கு போக சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. அங்கேயா நான் எப்படி அங்கே திரும்ப போகிறதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து யோசிக்கிறார். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே ஒருவேளை என்னோட ஊழியத்தை நான் அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கடைக்கு போகிறார். அந்த கடைக்கு போயிட்டு அந்த உரிமையாளர் அந்த ஓனரை சந்தித்து பேசுகிறாரு. அந்த ஓனருக்கு வந்து வில்லிங்டனை பார்த்த உடனே அடையாளம் தெரியுது. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, நீ இங்கே வந்து எப்போவுமே குடிச்சிக்கிட்டே இருந்த அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னோடனே, இப்போ எப்படி இவ்வளவு தெளிவாக இவ்வளோ நல்ல இதுவாக இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, இந்த இடத்த குறித்து விசாரிக்கும் போது அந்த உரிமையாளரும் வந்து அந்த இடத்த விற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரு. இதை நான் விற்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விலை பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த விலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன இல்லை, இவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் அந்த இடம் தான் ஆவியானவர் உணர்த்துறாரு. அதனால் அவர் வந்து சபையோர்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு, சபையார் எல்லாரும் நிதி திரட்டினாலும் அந்த வாங்கிறதுக்கான பணம் இல்லை, அதனால் எல்லாம் சோர்ந்து போகிறாங்க. ஆனால் வில்லிங்டன் மட்டும் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்புகிறேன், அவருடைய திட்டங்கள் என்றைக்குமே ரொம்ப பூரணமானவை, அவர் தான் இந்த யோசனையை கொடுத்தாருனா இதை நிறைவேற்றுறதுக்கும் அவர் நமக்கு உதவி செய்வார், நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 விடாமல் விசுவாசத்தோடு அவங்க ஜெபத்தோடு இருக்கும்போது 1 என்ன பண்ணுறாங்க, அந்த மதுபான கடையை வாங்குகிற அளவுக்கு வந்து ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ அந்த மதுபான கடை அது ஒரு பெரிய கடை, அதை வாங்கி அவங்க அதை எதுவாக மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு சபையாக வந்து அது மாற்றப்படுது. அங்கே அவ்வளவு பேர் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் வந்து அங்கே வந்து 50 பேருக்கு மேலே ஆராதனைக்காக மாத்திரமே வராங்களாம். அதை விட முக்கியமாக என்னென்னா, அது வந்து ஓய்வு நாளில் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல, எல்லா நாள்லையுமே அந்த சபை ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த இடம் எப்படின்னா மற்ற நாளில் வந்து வாழ்க்கை திறன் வகுப்புகள், அதாவது லைஃப் ஸ்கில் லெசன்ஸ். கொலம்பியா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க, ரொம்ப வந்து குடிப்பழக்கத்துக்கு அதிகமான அளவில் அடிமையான மக்கள்லாம் அந்த நாடும் ஒரு நாடு. சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து போதை பழக்கத்துக்கும் மற்ற கெட்ட காரியங்களுக்கும் அடிமையாகிற பிள்ளைங்க மக்கள்லாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு முறையான படிப்பு கிடையாது, முறையான வேலை கிடையாது, முறையான வருமானம் கிடையாது, அந்த மாதிரி மக்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு மக்களாக வாழ வைக்கக்கூடியதான அந்த வகுப்புகள் வந்து அங்கே நடக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி, அதாவது குடிப்பழக்கத்துக்கு அருமையானவங்களை மீட் எடுத்து கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த வகுப்புகளையும் வந்து அந்த இடத்துல வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வில்லிங்டன் சொல்கிறார். இப்போ வந்து அவர் அந்த சபையுடைய மூப்பராக இருக்கார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த 15 பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடந்த 3 85 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையோட அங்கத்தினர்களாக மாறி எல்லாரும் வந்து ரெகுலராக வந்து அந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போவும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, பவுல் மாதிரியே நானும் வந்து என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை படிக்கும்போது நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, அவர் குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருந்தார். இப்போ அவர் யாருக்காக வந்து பாடுபட்டுருக்காருன்னா, இதே மாதிரி குடிப்பழக்கத்தில் அடிமையானவங்க அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆத்மதாகத்தோடு வந்து பாடுபட்டுருக்காரு.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வருஷத்துக்கான இலக்கு என்னது? இம்பேக்ட் 2024. யாருக்கெல்லாம் நம்ம ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்காக. அப்போது நம்மளையும் கூட ஒரு மோசமான இடத்துலேருந்து கூட ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தோன்றது நமக்கு தெரியும். ஒருவேளை இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட மக்களை பார்த்தோம் அப்படின்னா, அப்பா நல்ல வேளை நான்லாம் இதிலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் அப்படிப்பட்டவங்களுக்காகவும் நாம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக தொடர்ந்து வந்து பாடுபடணும். ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான வில்லிங்டனை ஆண்டவர் வந்து, அவருக்கு அத்தனை வருஷம் அந்த ஜேமின்ற போதகர் வந்து விடாமல் வந்து சத்தியம் சொல்லியிருக்காரு. 16 வயசு 17 வயசில் சொல்லியிருக்காரு. அவர் 17 வயசில் வரல, 30 வயசு கடந்த பிறகு தான் வந்திருக்காருன்னா அந்த ஊழியக்காரர் எத்தனை பொறுமையோடு அந்த மகனை வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பாருன்னு பாருங்கள். நம்மளும் கூட வந்து என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு விசுவாசி வரலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள்ட்ட நம்ம சத்தியம் சொல்லி அவங்க வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அவரை எப்போ கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து வந்து விடாமல் ஆண்டவருக்குள்ளே அந்த விசுவாசத்தை வச்சு நம்ம சத்தியத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஆத்துமாக்களும் ஆண்டவருக்குள்ளே வந்து சேரும் அப்படிங்கிறதான ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கி நாம் இந்த ஊழியறிக்கை மூலமாக கற்றுக்கொண்டோம். இந்த வாய்ப்பளித்த சபையருக்கும் தேவனுக்கும் கூட நன்றி.